வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னி பார்க்க போகிறது கத்தார் நாட்டில் ஃபிஷிங் போட்டை பற்றி. அந்த ஃபிஷிங் போட்டை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிற மீனை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. கத்தார் நாட்டில் மட்டும் இல்லை, சவுதி, பஹ்ரைன், குவைத், ஈரான், இங்கே எல்லா நாட்டிலையுமே, ஓமான், எல்லா நாட்டிலையுமே பார்க்குறதுக்கு ஒரே மாடல் தான் இருக்கும் இந்த போட் எல்லாமே. அதுலேயும் ஒவ்வொரு போட்டுகள் ஒவ்வொரு விதமான மீன்பிடி தொழில் செய்வாங்க. இந்த போட்டு வந்து கூண்டு தொழில், அதாவது இரும்பு கம்பினால் செஞ்சு கூண்டு வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த போட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடல் இருக்கும். இது வந்து கடலில் கொண்டு போடுவாங்க, ஒரு 300-400-500 வரைக்கும் போடுவாங்க. ஒவ்வொரு போட்டுகளும் அவங்கவுங்க இஷ்டம் போல் 300-400-500 அப்படி கடலில் போட்டு தொழில் செய்வாங்க. அதை கடலில் போட்டுட்டு வந்துட்டு அப்புறமா ஒரு 4-5 நாள் கழிஞ்சு போயிட்டு திரும்ப வதை எடுப்பாங்க. அப்படி நிறைய கூண்டு போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கூண்டு எழுப்பு எழுப்பு அதில் இருக்கிற மீன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அதில் மீனுக்குள்ள இறையை போட்டு திரும்பவும் கடலில் போடுவாங்க. ஒவ்வொரு போட்டுமே 3-4 நாள் 5 நாள் அது மாதிரி கடலில் தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஒவ்வொரு போட்டுமே தூண்டி தொழில் செய்கிறவங்க அது மாதிரி தான், வலை தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி கூண்டு தொழில் செய்கிறவங்க அப்படி வெரைட்டியாக செய்வாங்க. அவங்க எல்லாருமே 3-4, 4-5 நாள் அப்படி தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த போட்டு 4 நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, எத்தனை வகை மீன்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதை எப்படி ஸ்டோர் பண்ணி கொண்டு வர்றாங்க, அதை எப்படி இன்னும் பிரித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க தனித்தனியாக, என்ன ஒவ்வொரு மீன் வகைகளையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன்கள், எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. பக்கத்தில் ஓடி வரும்போதே அவங்க அந்த மீன்கள்லாம் அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாக்ஸ்லேருந்து எடுத்து வெளியே வச்சு அதை பிரிச்சிட்ருக்காங்க. சின்னது பெருசு ஒவ்வொரு வகை மீன்களை ஏன்னா வந்து இறக்கி லோட் பண்ணுறதுக்காக, வண்டியில் லோட் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்காக அவங்க முன்னாடியே தொடங்கிட்டாங்க வேலையை. இதில் ஒரு சில மீன்கள் எனக்கு கத்தார் நாட்டில் சொல்கிற பேர் தான் தெரியும், ஒரு சில மீன்கள் ஊரில் உள்ள மீன் பேர் தெரியும். இது பஸ்கர், அடுத்து கலவை மீன், அடுத்து இங்கே தெரிகிறது தான் ஷேரி ஃபிஷ். இந்த கூண்டு தொழிலில் ஷேரி ஃபிஷ் அதிகமாக தான் கிடைக்கும் எப்பவுமே. இது சங்கரா மீன் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மடக்கிளின்னு சொல்லுவாங்க. இது கிளி மீன் சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் பார்த்தீங்களா, ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கலர் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் அடிப்பக்கம் இருக்கும். இதுதான் ஹமோர் ஃபிஷ். கத்தார் நாட்டில் ரொம்ப அதிக விலை உள்ள மீன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மீன் ஹமோர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது. இது ருபீப்னு சொல்லுவாங்க, மஞ்சப்பாறை. அப்புறம் இங்கே தெரிய பாருங்க, இதுதான் பொன்னாரை மீன். நம்ம ஊர் சைடுலாம் ரொம்ப காஸ்ட்லியான மீன். இது வந்து செவ்வேன்னு சொல்லுவாங்க, செப்பரா இருக்கிறது. பாக்ஸுக்குள்ளே இருந்து எடுக்கிறது, இதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடம். இந்த 4 டோர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மொத்தமாக மீனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அவங்க கிடைக்கிற மீனை மொத்தமாக ஐஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த மீன் தான் பாறை மீன் சொல்லுவாங்க. இதில் சின்னது பெருசுமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மீன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை மீன்கள், அது மொத்தமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுனால இது தண்ணியாக வச்சுருப்பாங்க. இது வந்து மொத்தமாகவும் கொடுப்பாங்க, சில சேர்த்து பல வகை மீன்களை சேர்த்து கொடுப்பாங்க. இதுதான் வத்த பாறைன்னு சொல்லுவாங்க. போட்டுடைய முக்கியமான இதுகள் கியர், ஆக்சிலேட்டர், காம்பஸ் ஜிபிஎஸ் எக்கோ சவுண்டர், இதில் வந்து மீன்பிடி தொழிலுக்கு முக்கியமான இதுகள். இங்கே இங்கே நின்றுட்டு தான், இப்படி நின்றுட்டு தான் ட்ரைவ் பண்ணுவாங்க முன்னாடி பார்க்குறது. அப்புறம் வீலுவஸ் பாருங்கள், வீலுவஸ் எப்படி இருக்குது, சின்னோண்டு தான் இருக்குது. இங்கே உள்ள போட்டுகள் இப்படி தான் இருக்கும், ஏன்னா இதில் ஒரு ஆள் தங்குறது, அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வைக்கிறதுக்காக உள்ளது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளாடி இறங்கி தான் உள்ள அவங்க சாப்பாடு, அப்புறம் மீன்பிடி ஐட்டங்கள், வேறு ஐட்டங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பெட்ரூம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருக்கும், உள்ளாடி ஹால் மாதிரி இருக்கும். அதில் எல்லாருமே அங்கங்கேயா தூங்குவாங்க நைட்டு, ஆங்கர் போட்டுட்டு. அப்புறம் இன்ஜின் ரூம், அப்படியே அதுக்குள்ளாடி போயிட்டோன்னா இன்ஜின் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஜினை
இது இன்ஜின் ரூம், சைடில் வந்து டீசல் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. இது சமைக்கிற பெட்டி, ஸ்டவ் பெட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐஸ் உடைக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து போட்டில் மீன் மீன்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு முழுசாக கொண்டு போயிட்டு கடல் மேலே வச்சு ஐஸ் உடச்சி மீன் உள்ள ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த பாக்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ணுறப்போ அதை சேர்த்து தட்டுவாங்க ஐஸ் ஐஸ். மீன் பேர் மோதேன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடைசியிலன்னு சொல்லுவாங்க. இது நெடுவா பார்த்தீங்களா, அப்புறம் இது தோலன் மீன் சொல்லுவாங்க. இந்த ஹமர் ஃபிஷ் வந்து கத்தார் நாட்டுக்காரங்க விரும்பி சாப்பிட்றது, அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுங்களை லோட் பண்ணுறது, ஒரு பாக்ஸை எடுத்து வண்டியில் ஏற்றி அதில் ஐஸ் போட்டு அதை ஓனை அடிக்கி அடிக்கி வைப்பாங்க உள்ளாடி. இந்த வண்டியில் தான் ஸ்டோர் பண்ணி கொண்டு போவாங்க, ஏன்னா ஐஸ் வண்டி மாதிரி இருக்கணும். நண்டை பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. இது என் ஃப்ரெண்டு பிரிட்டோ, இவன் தான் இந்த போட்டு கேப்டன். மீன் இறக்கிட்டு போட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஆங்கரில் போட்டுட்டு வேறு போட்டோட சேர்த்து கட்டி போட்டுட்டு இறங்கி வந்துடுவாங்க. இங்கே ஒரு ஆமை பார்த்தீங்களா, அழகாக நீஞ்சிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மீன்களை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.